இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். இன்றைய வேத வசனம், அவன் நிமித்தம் அந்த ஆசாரியன் கர்த்தருடைய சன்னிதானத்தில் வந்து ஊரீம் என்னும் நியாயத்தினாலே ஆலோசனை கேட்க கடவன். எண்ணாகமம் 27:21. டுடேஸ் பைபிள் வேர்ஸ், த ப்ரீஸ் ஹூ ஷால் இன்க்வயர் பிஃபோர் த லார்ட் ஃபார் ஹிம் பை த ஜட்மெண்ட் ஆஃப் தி யூரீம். நம்பர்ஸ் Chapter 27:21. நாம் அனைவருமே சில சமயங்களில் சரியான தீர்மானம் செய்ய முடியாமல் தவிக்கிறோம். நம்முடைய தீர்மானம் தவறானதாக இருக்க வாய்ப்புள்ளது. அதுவா இதுவா என்னும் நிலையில் நம்முடைய தீர்மானம் தவறாக இருந்தால் பிரச்சனைதான் மிஞ்சும். ஆனால் எல்லாம் அறிந்த ஆண்டவர் நமக்காக தீர்மானம் செய்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்யவே ஊரீமையும் தும்மீமையும் தேவன் கொடுத்தார். இவை ஆசாரியருடைய மார்பதக்கத்தில் இருந்த இரண்டு கற்கள் என்று சொல்லப்படுகின்றன. இந்த கற்களை எப்படி செய்ய வேண்டும் என்கிற விபரம் மோசேக்கு கொடுக்கப்படவில்லை. எனவே தேவன்தாம் அவற்றை கொடுத்திருக்க வேண்டும். ஊரீம் என்றால் வெளிச்சம், தும்மீம் என்றால் முழுமை. இந்த கற்களை வைத்து தேவனுடைய தீர்ப்பு என்ன என்பதை அறிந்து கொள்ளலாம். ஒரு காரியத்தை செய்யலாம் என்றால் அந்த ஊரீம் என்ற கல்லை சுற்றிலும் ஒரு வெளிச்சம் பரவும். செய்யக்கூடாது என்றால் தும்மீமை சுற்றிலும் இருள் பரவும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தம்மிடம் கேட்பவருக்கு பரிசுத்த ஆவியை கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அல்லவா? ஆவியானவர் உண்மையான நல்ல வழிகாட்டி அல்லவா? அது மட்டுமல்ல, எப்போதுமே தேவனுடைய தீர்ப்பு தான் சரியானதாக இருக்கும். ஏனெனில் சர்வலோகத்தை நியாயம் விசாரிக்கும் போது தேவனே தீர்ப்பு சொல்கிறார். எனவே தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்தி அவரை தொழுது கொள்வதே நல்லது. ஆமேன். நீங்கள் பெற்ற இந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.